கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோயில் பூஜை படை படையலில் வைத்திருந்த மதுவை குடித்த தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் சுடலை மாடன் கோவில் நடைபெற்ற திருவிழாவில் சுவாமிக்கு படையல் வைக்கப்பட்ட மதுபாட்டிலை பூசாரி சிலரிடம் கொடுத்துள்ளார் இந்நிலையில் வைத்தியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் அருள் ஆகிய இருவரும் மதுபான பாட்டிலை வாங்கி மது உருந்தியுள்ளனர் இந்த நிலையில் அருள் தனது நண்பர்களுக்கு போன் செய்து மது குடிக்க வந்ததையும் அதனை குடித்த பிறகு தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவரது நண்பர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்நிலையில் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர் செல்வகுமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்ட அருள் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார் படையலுக்கு வைத்த மதுவை அருந்தியவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது